நான் டாக்டர் சீனிவாசன், டென்டிஸ்ட். நான் இந்த அட்சய லக்ன பகுதியுடைய மாணவன் தாங்க. இப்போ சில விஷயங்கள் நான் வந்து இந்த கிளாஸை பத்தி, சாரை பத்தி, அப்புறம் இந்த அட்சய லக்ன பத்ததியை பத்தி, இந்த அட்சய லக்ன பத்ததி படிச்சதுனால எனக்குள்ள என்ன விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிற அந்த ஒரு நாலு இதுல வந்து நான் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த அட்சய லக்ன பத்ததி அப்படிங்கிற அந்த முறை அப்படிங்கிறது, நம்ம பிறக்கும் போது இருக்கிற ஜென்ம லக்னம் நம்ம வளர வளர நம்ம கூடயே சேர்ந்து வளருது அப்படிங்கிறதான் வந்து இந்த அட்சய லக்ன பத்ததியுடைய கான்செப்ட். இந்த கான்செப்டை வச்சு நம்ம வந்து நார்மலா வந்து நம்ம பாக்குறாங்க. இப்ப நம்ம ஒரு ஜோசியத்தை போறோம் பாக்குறோம் அப்படின்னா, அவங்க வந்து நம்மளுடைய ஜென்ம லக்னத்தை வச்சு பலன் சொல்லுவாங்க. நம்ம இந்த ஏஎல்பியில அப்படி கிடையாது. நான் அதை பார்த்ததுல வந்து எனக்கு வந்து அதுல வந்து 100% பலன் வந்து பொருந்தி வருது. சாரை பத்தி சொல்லணும், பொதுவுடை மூர்த்தி சார் இந்த அக்ஷய லக்ன பத்ததி அப்படிங்கிற இந்த ஜோதிட முறையை வந்து நமக்கு வந்து உருவாக்கியிருக்காரு. உருவாக்கி அவர் மட்டும் வச்சுக்கிறாம நீங்களும் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து அவருடைய கான்செப்ட். அது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு கான்செப்ட். என்னை மாதிரி வந்து இந்த ஜோதிடத்துல வந்து எதுவுமே தெரியாம வந்து உட்கார்ந்து இன்னைக்கு வந்து பலன் என்னால சொல்ல முடியும், 100% கரெக்டா சொல்ல முடியும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் அவர் 2 மாசத்துல எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு அது பெரிய விஷயம். அவர் ஒவ்வொரு ஒண்ணுமே கிடையாது, அப்படி கண்ணை மூடிக்கிட்டு அவர் நம்ம வந்து அந்த லக்னம் என்ன, லக்ன புள்ளி என்ன அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டேன்னா போதும், அவர் வந்து கிளீனா வந்து அவரு நான் சொல்றதுக்கு முன்னாடி அவர் அங்க வந்து நான் என்ன சொல்ல போறேன், என்ன கேட்க போறேன், இதுக்கு என்ன விடை அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அவருடைய அந்த வழிகாட்டுதல் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மனநிறைவான விஷயம். இன்னொரு விஷயம் வந்து அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டு இருக்கேன். நான் அவர் வந்து நான் எனது அப்படிங்கிற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாம வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு ஜோசியர் இருக்கணும், ஜோசியர் அப்படிங்கிற வீட்டுல இப்ப இன்னைக்கு வந்து அடுத்ததா வந்து இந்த இதுல வந்து குருமார்களை பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். எல்லா குருமார்களுக்கும் என்னுடைய மனம்தார்ந்த நன்றி. அவ்வளவு அருமையா சொல்லி தந்தீங்க. இதே மாதிரி இனி வருங்காலங்களில் நீங்க எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் வந்து நீங்க வந்து சொல்லணும். அதே மாதிரி மூர்த்தி சாரை பத்தி சொல்லணும்னா இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கை. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, முதல்ல நீங்க உணர்ந்துக்குங்க. நீங்க உணரணும் அப்படின்னா நீங்க அதை தெரிஞ்சுக்கிறணும், கண்டிப்பாக நீங்க தெரிஞ்சுக்கிறணும். அதை தெரிஞ்சுக்கிட்டாதான் வந்து நீங்க இன்னொருத்தருக்கு வந்து உணர்த்த முடியும் அப்படிங்கிறது வந்து அவருடைய கான்செப்ட். அந்த கான்செப்ட் வந்து அருமையான கான்செப்ட். ஜோசியம் தெரிஞ்சவங்க, அஸ்ட்ராலஜி தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் கிடையாது, அஸ்ட்ராலஜில எதுவுமே தெரியாம ஒரு 0ல இருக்கிறவங்களை கூட அவங்க வந்து 100% கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு அருமையான ஒரு வகுப்பு. இதை வந்து எல்லாரும் வந்து பயன்படுத்திக்கணும். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு அஸ்ட்ராலஜர் கண்டிப்பா இருக்கணும். அது சாருடைய அந்த கோரிக்கை நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உள்ள ஆண்டவனை நான் பிரார்த்திக்கிறேன்.